வணக்கங்கள். நான் வந்து 24ஆம் தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன். அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க. இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்புலேயே இருக்குது. 24ஆம் தேதி மே ஃப்ரைடே 4:30 உங்களை அங்கே சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணும்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு கார்த்தால நிப்டி முதல்ல 120 பாயிண்ட் அப்பில் இருந்தது. அதுக்கப்புறம் பேங்க் நிப்டி அடித்தாங்க டமால்னு, உடனே மார்க்கெட்டும் கவுந்துருச்சு. நான் பேச ஆரம்பிக்கிறச்ச நிப்டி வந்து 170 பாயிண்ட் டவுனு, நிப்டி பேங்க் 320 பாயிண்ட் டவுனு, கோல்டு 6615. ஸோ எல்லாமே இறங்கியிருக்கு. இன்னைக்கு கார்த்தால என்னும் ப்ரெஷரில் இருந்தது. கவர்மெண்ட் வந்து இன்டர்வீன் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டில் வந்து என்ன செய்தினா, அமெரிக்கன் மார்க்கெட்டில் ஆப்பிள் வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரெவன்யூ ட்ராப் ஆகிருக்கு. பட் அவங்க மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் ட்ராப் ஆகல, ஆனால் ட்ராப் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, $110 பில்லியன் யூஸ் பண்ணி அவங்களோட ஸ்டாக்கை பைபேக் பண்ணுறாங்க. ஸோ $110 பில்லியன் ஸ்டாக் பைபேக்கு. ஸோ லாஸ்ட் இயர் $90 பில்லியன் வாங்கியிருந்தாங்க. இந்த வாட்டி அதுலேருந்து 22% ஜாஸ்தி பண்ணி $110 பில்லியன் வாங்குறாங்க. கம்பெனி வந்து கேஷ் டிவிடெண்ட்டாக 4% ஏற்றிருக்காங்க. இதனால் வந்து ஷேர் வேல்யூ ஏறி இருக்கு. ஃபைனான்ஷியல் செகண்ட் குவார்ட்டர் ரெவென்யூ வந்து $90.8 பில்லியன். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 4% குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதோட இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் எக்ஸ்டெண்டட் ட்ரேடிங்கில் 6% ஏறி இருக்குது. அதே மாதிரி 1.53 வந்து இபிஎஸ் இருக்குது. எல்லோரும் 1.50 தாண்டாதுன்னு நினச்சாங்க. டிம் குக் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த வாட்டி வந்து ஒரு லோ சிங்கிள் டிஜிட் க்ரோத் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோர்காஸ்ட் வந்து 1.33% க்ரோத்து. மெயினாக கவுந்தது ஐஃபோன் சேல்ஸ் வந்து 10% குறைஞ்சிருக்கு. சர்வீசஸ் ரெவன்யூ வந்து $23.87 பில்லியன் ஏறி இருக்கு. மேக் சேல்ஸ் வந்து $7.5 பில்லியன் ஏறி இருக்கு. ஐபேடு வந்து $5.56 பில்லியன் குறைஞ்சிருக்கு. வேரபிள்ஸ் வந்து $7.91 பில்லியன் குறைஞ்சிருக்கு. ஸோ டிம் குக் என்ன சொல்கிறாருனா, நாங்கள் $100 பில்லியன் வந்து R&D ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் போன 5 வருஷத்தில். ஏஐயில் நிறைய நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் ப்ராப்ளம் கிரேட்டர் சைனாவில் குறைஞ்ச ரெவென்யூ தான், அது 8% குறைஞ்சிருக்கு. விஷன் ப்ரோ ஹெட்செட் $3,500 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது லிமிட்டட் சேல்ஸ் இம்பேக்ட் தான் இருக்கும்னு தெரிய வந்திருக்கு. கூகுள் மேலே ஒரு கேஸ் நடக்குது, அதை ஒரு இந்தியன் ஆரிஜின் ஜட்ஜு தான் கேட்குறாரு, அமித் பி மேத்தாங்கிறவர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனாபலியில் இருக்குது, மனாபலி ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஆக்சிடென்ட்லாம் என்ன தெரிய வருதுன்னா, 36% ஆஃப் டோட்டல் சர்ச் ரெவென்யூ வரதுலேருந்து ஆப்பிளுக்குன்னு கொடுத்துட்றாங்க. அது வந்து ஒரு $20 பில்லியன் கிட்ட பணத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஆர் பேயிங் ஃபார் த ப்ரிவிலேஜ். ஆப்பிளாக சஃபாரியில் டிஃபால்ட் செட்டிங் கொண்டு வரதுக்கு $20 பில்லியன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூகுளோட பேமெண்ட் வந்து ஆப்பிளோட 17.5% ஆஃப் இட்ஸ் ஆப்ரேட்டிங் இன்கமாக வந்திருக்கு. அதனால் கூகுளோட சப்போர்ட்டுங்கிறது வந்து ஆப்பிளோட இன்கமுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. இன்றைக்கும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஜான்சன் அண்ட் ஜான்சனோட கேன்சர் கேஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் டெவலப்மெண்ட். பட் அதை நாளைக்கு நான் வினோதோட பேசுகிறேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்டேட்டு, அதை வெயிட் பண்ணி கொள்ளுங்க. இந்தியன் மார்க்கெட்டில் ஃபெட்ரல் பேங்க் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Q4 க்ரோத்தே கிடையாது, ஃப்ளாட்டு 906 crores. ஸோ லாஸ்ட் இயர் 903 crores, இந்த வாட்டி 906 crores. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 15% ஏறி இருக்கு. ஃபீ இன்கம் 14% ஏறி இருக்கு. போர்டு வந்து ₹1.20 ஃபைனல் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ரீட்டைல் அட்வான்ஸ் 20% க்ரோ ஆயிருக்கு. கமர்ஷியல் பேங்கிங் 26% க்ரோ ஆயிருக்கு. கார்பரேட் அட்வான்ஸ் 11.97% க்ரோ ஆயிருக்கு. டெபாசிட்ஸ் வந்து 18.5% க்ரோ ஆயிருக்கு. கிராஸ் அண்ட் நெட் என்பிஏ குறைஞ்சிருக்கு. காசா வந்து 30% போன வாட்டிலேன்னு குறைஞ்சிருக்கு. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 16.3 இருக்கு.
ப்ரொவிஷ்னல் கவரேஜ் ரேஷியோ 71.1% இருக்கு. எம்டி அண்ட் சிஇஓ வந்து ஃபெடரல் பேங்க் இன்னும் நாங்கள் நேம் தான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க, என்ன நேம் ஃபார்வர்ட் பண்ணல. கேவிஎஸ் மணியன் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஃபெட்ரல் பேங்கோட சீஃப் போஸ்டை மணியன் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சவுத் இந்தியன் பேங்க்கு 14% நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 288 crores. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 14% நெட் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் குறைஞ்சிருக்கு. பட் ஓவராலாக இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 38% க்ரோத் ஆயிருக்கு ப்ராஃபிட்டு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 3% குறைஞ்சிருக்கு. இதனால் வந்து சவுத் இந்தியன் பேங்க்கோட ஷேர் விலை குறைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம 23 ரூபாய்க்கு ரைட்ஸ் இஷ்யூ கன்சிடர் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 29.2 இருக்குது. கிராஸ் என்பிஏவும் குறைஞ்சிருக்கு, நெட் என்பிஏவும் குறைஞ்சிருக்கு. நிறைய கேசஸ் செட்டில் இருக்குது. இதில் வந்து யூனியன் ரிலேட்டட் நிறையா ப்ராப்ளம் இருந்தது, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு. காசாவும் 32% குறைஞ்சிருக்கு. டோட்டல் டெபாசிட்ஸ் 11% ஏறியிருக்கு. ரீட்டெயில் டெபாசிட்ஸும் க்ரோ ஆயிருக்கு. ஸோ பிஆர் சேஷாத்ரி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ மார்ஜின்ஸில் ஹெவி ப்ரெஷர் இருக்குது எங்களுக்கு, அதனால் ரீபேலன்சிங் ஆஃப் போர்ட்ஃபோலியோ வந்து எம்எஸ்எம்இ அண்ட் ரீட்டெயில் லோனில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அசோக் லேலண்டோட டைஅப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டாடா மோட்டார்ஸோட டைஅப் பண்ணாங்க. அதனால் ஃப்ரம் ஹை அண்ட்லேருந்து அவங்க ஹை குவாலிட்டி அசட்ஸ் இன் கார்பரேட் எஸ்எம்இ, ஆட்டோ லோன், கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் அண்ட் கோல்டு லோனில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. கோல்டு லோன் புக்கு வந்து 13% ஏறி இருக்குது. என்ஆர்ஐஸ் வந்து 25% ஆஃப் தி டோட்டல் பிஸ்னஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து பஜாஜ் ஃபைனான்ஸோட இன்ஸ்டன்ட் இஎம்ஐ கார்டில் போட்டிருந்த கிளாம்டவுனை லிஃப்ட் பண்ணிட்டாங்க. திரும்பி இன்ஸ்டன்ட் இஎம்ஐ கார்டு கொடுக்கலாம், அகேன்ஸ்ட் தட் நீங்கள் போய் என்ன வேணால் பொருள் வாங்கலாம்னு இருந்ததை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்எம்சிஜியில் டாபரோட நெட் ப்ராஃபிட் 16% ஏறி இருக்கு. அதே சமயத்தில் ப்ராக்டர் அண்ட் கேப்பிளோட நெட் ப்ராஃபிட் 21% குறைஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜிங்கிறது சாலிட் ப்ரெஷரில் இருக்குது. இதுலேருந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா கோத்தக் மஹிந்திரா பேங்க் 52 வீக் லோ கீழே போயிட்டுருக்கு. இன்னும் ப்ரெஷர் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ஸ்டாக்காக கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹேவ் மேட் லாட் ஆஃப் மனி, போட்ட காசை கொஞ்சம் எடுக்க பாருங்கள். அதுக்குன்னு தனியாக பட்டாசு லிஸ்ட் போட்டு அதுவும் தனியாக கொடுத்துருந்தேன். ஸோ ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க ப்ராஃபிட்டு. மார்க்கெட் ரொம்ப வொலட்டைலாக இருக்குது. கோல்டு இன்றைக்கி 100 ரூபா திரும்பி குறைஞ்சிருக்கு. நேற்று 80 ரூபீஸ் ஏறித்து, ஃபஸ்ட்டு 130 குறைஞ்சிது, 80 ஏறித்து இன்றைக்கி திரும்பி 100 ரூபா குறைஞ்சிருக்கு. 6500 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்டை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். கோல்டு வந்து 6500க்கெலாம் கீழே போச்சுன்னா டெய்லி 1 மில்லிகிராம் கோல்டு பீஸ் வாங்க ஆரம்பிக்கிறது உச்சிதம். இன்னைக்கு டாடா டெக்னாலஜிஸோட ரிசல்ட்டும் வருது, டைட்டனோட ரிசல்ட்டும் வருது. நம்ம டைட்டனை பல வருஷத்துக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணியிருக்கோம், பட் ரெண்டும் ஹைலி ஓவர் வேல்யூட். எனிவே நாளைக்கு அந்த ரிசல்ட்ஸை கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னைக்கு சவுத் இந்தியன் பேங்க்கும் விழுந்திருக்கு, ஃபெட்ரல் பேங்க்கும் விழுந்திருக்கு. பட் நம்ம கன்சிடர் பண்ண வேல்யூலேருந்து தான் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. அதனால் இப்போதைக்கு அது ரெண்டத்தையும் கன்சிடர் பண்ண வேண்டாம். நாளைக்கு டாடா டெக்னாலஜிஸும் டைட்டனோட இன்புட்ஸ் தரேன். நாளைக்கு நைட்டு வந்து சார்லி மங்கர் இல்லாமல் முதல் மீட்டிங் பெர்க்ஷயர் ஹாத்வேயில் நடக்கும். அதை நம்ம மண்டே டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி இதுதான் நியூஸு. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு அம்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.